வணக்கம். வாழ்கோலமுடன். வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் சில நல்ல விஷயங்களை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிட்டு போகணுங்கிற ஆர்வத்தில் சில பதிவுகள். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இந்த கைக்குத்தல் அரிசி இப்படின்னு கொஞ்சம் பெரியவங்க பேசிக்கும் போது குழந்தைங்க இது என்னடா இது சோறு விவான் ரைஸ்ன்னு கேட்குற அந்த காலத்து இந்த காலத்து குழந்தைகள் இந்த ரைஸு பச்சரிசியா புழுங்கல் அரிசியா அந்த வித்தியாசம் கூட தெரியறதில்ல. அதுக்காக இந்த பதிவு. இப்போ பச்சரிசினா என்னென்னு பார்ப்போம். நெல்லை புழுங்க வைக்காமல் அப்படியே பச்சையாக பதப்படுத்தும் முறையில் தயாரிக்கப்படும் அரிசி தான் பச்சரிசி. இது உடலுக்கு பலம் கொடுக்கும் அரிசி என்றாலும் இதில் கொழுப்பு சத்து அதிகம், ஜீரணத்துக்கும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். எனவே உடல் நோயுற்ற போதும் குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது பச்சரிசி சோறு சாப்பிடக்கூடாது. அப்போ புழுங்கல் அரிசி என்ன அது என்னன்னு பார்த்தோம்னா, புழுங்கல் அரிசி எளிதில் ஜீரணமாகக்கூடியது, மலச்சிக்கலை ஏற்படுத்தாது என்றாலும் இந்த நம் கடையில் வாங்கும் இந்த பாலிஷ் செய்யப்பட்ட புழுங்கல் அரிசியானது பட்டை தீட்டப்பட்டு சத்துக்கள் எல்லாம் நீக்கப்பட்டு வெறும் சக்கையாகத்தான் கிடைக்கிறது. இந்த வகை அரிசியில் ஸ்டார்ச் எனப்படும் மாவுச்சத்து மட்டுமே மிகுந்து காணப்படும். அதனால் புழுங்கல் அரிசிக்கும் பச்சரிசிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம உணரணும். அதே போல் கைக்குத்தல் அரிசிங்கிறது தவிடு பிரித்து எடுக்கப்படாமல் இருக்கக்கூடியது. இதில் நார்ச்சத்து அதிகம். அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்புத்தன்மையும் இதில் நிறையா இருக்கிறது. அதனால் கைக்குத்தல் அரிசி சாப்பிட முடிஞ்சவங்க சாப்பிட்லாம், இல்லைனா பச்சரிசி புழுங்கல் அரிசிக்கு உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து நம்மளுக்கு எது தேவைன்னு சொல்லி செலக்ட் பண்ணி சாப்பிட்றது உத்தமம். இதை நம்ம பச்சரிசினா என்ன புழுங்கல் அரிசினா என்னங்கிற அளவுக்குனாலும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.